ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் திங்கள் அன்று ஒரு மங்களகரமான செய்தி உன்னை தேடி வரும். அதை நீ கேட்டு மகிழ். எதை நீ என்னிடம் கேட்டு இத்தனை நாளாய் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாயோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான விடியல் விடிந்து விட்டது. அந்த மங்கள செய்தியை நான் உனக்கு சொல்லப்போகிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை வெளிச்சமாகி உன்னுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறப்போகிறது. நீ எதை நினைத்து காத்து கொண்டிருந்தாயோ அதற்கான தருணத்தை நான் உருவாக்கிவிட்டேன். வாழ்க்கையில் இனி உனக்கு என்னாலும் சந்தோஷம்தான். மகிழ்ச்சியாக நீ இருக்க இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறி நீ நினைத்தது என்னவோ அதையே உனக்கு வரமாக நான் தரப்போகிறேன். எதை நினைத்தும் நீ கலங்காமல் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய். அதற்கான நிகழ்வுதான் வரும் திங்களன்று நடக்கப் போகிறது. சாயப்பா, நான் இருக்கிறேன். உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் என்றும் உறுதுணையாக இருப்பேன். நீ என்னுடைய துவாரமாகியில் வைக்கும் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான வெளிச்சத்தை நிச்சயம் காட்டுவேன். நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். உனக்கான நல்லது நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வு உனக்கு நடக்கப் போகிறது என்றும் நீ நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். அதுவே இந்த சாயப்பாவின் ஆசை என்றும் நீ பல்லாண்டு வாழ என் ஆசீர்வாதங்கள். ஓம் சாய்ரா. வாழ்க வளமுடன்.